வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ஐயா வந்து பார்த்திங்கன்னா பெரியவர் வந்து எல்லா கடைக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் லைனில் ஓடி வேலை செஞ்சுட்டு போவோம். அப்போ வந்து ஐயா வந்து வணக்கம் சொல்லும்போது ஐயா வந்து எங்களை தோளில் கை போட்டு ரொம்ப நல்லா பார்க்குறீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி எங்களை தோளில் கை போட்டு தட்டி கொடுப்பாருங்க. அது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல முதலாளிகள், எங்களுக்கு சேவாக இருக்குது. அதனால் எங்கள் பிள்ளை குட்டிகள் எங்கள் படிக்க வச்சுருக்கோம், அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னபூர்ணாவில் 17 வருஷமாக வேலை செய்கிறோங்க சார். எங்கள் குடும்பம் மாதிரி இங்கே வேலை செய்கிறோம். சின்னவங்க பெரியவங்க மரியாதையோடு இருப்பாங்க. எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, மெக்டனால்ஸுக்கு பக்கத்தில் போய் யாராவது அன்னபூர்ணா திறந்து ஜெயிக்க முடியுமானா? நான் சொன்னேன், இப்போ தான் நான் ஜெயிப்பேன். உங்களுக்கு கிடைச்ச மிக மிக பெரிய வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கூட்டு குடும்பம். எந்த ஒரு சூழலும் சூழல்லையும் அதை விட்டு வேலைக்கு வெளியில் வந்துடாது. ஃபேமிலி பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்ன ஆகுதுன்னா அந்த அந்த நம்பிக்கையை வளர்க்குற அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கிறது இல்லை எங்கள் ஜென்ரேஷனுக்கு. நான் வந்து நான் தான் இதை கட்டினேன், நான் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறதோட இந்த கம்பெனியை நான் இன்னும் உயிரோடு வச்சுருக்கேன்னு சொன்னாலே ஐ திங்க் இட் வில் பி எ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ். ஜெகன் வந்து எங்கள் கடையை வந்து அடுத்த லெவலுக்கான பரிமாணம் தோற்றத்தை ஜெகன் தான் எடுத்துகிட்டு போனது. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி நடக்கணும்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு த ப்ரொக்யூர்மெண்ட் குவாலிட்டி. எங்கள் வீட்டில் எல்லாருமே அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களோட என்ன ஹோட்டலில் என்ன வாங்குறோமோ மளிகை பொருள் அதுதான் நாங்கள் கொடுத்தனுப்போம். உங்ககிட்ட அடுத்த கேள்வி நான் கேட்க வேண்டியது வந்து இந்த ஃபேமிலி வேல்யூஸ், கூட்டு குடும்பம் பற்றி பேசுனீங்க. அது வந்து அப்பா காலத்துலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து இந்த கூட்டு குடும்பம்ன்றது ஒரு கனவு ஆயிடுச்சு, அது வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. கூட்டு குடும்பம் நான் சொல்கிறது 4 பேர் சேர்ந்து கூட வாழ முடியல. அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி பசங்களே இந்த கூட்டு குடும்பம் இல்லை, எல்லாம் வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஸ்டைல் வந்துருச்சு. இந்த கூட்டு குடும்பம் வந்து தமிழ்நாட்டில் சிதைந்து வருது நீங்களும் பார்க்குறீங்க. இவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அப்பா அம்மா கூட்டு குடும்பமாக இருக்கணும் தயவு செஞ்சு நான் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அது நீங்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மிக மிக பெரிய வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கூட்டு குடும்பம். எந்த ஒரு சூழலும் சூழல்லையும் அதை விட்டு வேலைக்கு வெளியில் வந்துடாதீங்க. ஏன்னா அது இன்டாக்டாக உங்கள் கூட இருக்கிறப்போ உங்களோட வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி போகும். ஏன் கூட்டு குடும்பம் சிதையுது? ஒரு நல்ல நல்ல கேள்வி. முதல்ல சிதையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு 2-3 அண்ணன்தம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அண்ணன்தம்பிக்கு வெவ்வேறு இடங்களில் போய் பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டு வராங்க. ஸோ 3 விதமான கல்ச்சர் ஒரு வீட்டுக்குள்ளே வருது. 3 விதமான கல்ச்சர் ஒரு வீட்டுக்குள்ளே வர்றப்போ அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியல. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடு வருது, ஒரு சண்டை வருது, நாளடைவில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நிற்கிறது, நாளடைவில் தனித்தனியாக தொழில் செய்கிறது. அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும்னா தயவு செய்து. இப்போ சொல்லுவாங்க, இது பெண்கள் தவறாக நினச்சிக்கூடாது, ஒரு 100 ஆண்கள் ஒன்றா இருந்தால் கூட ஒரு அறைக்குள்ளே இருந்துக்குவாங்க. ஒரு 4 பெண்களை விட்டான்னா அவனால் இருக்க முடியாது, கருத்து வேறுபாடு வந்துடும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் வித்தியாசம். அதுக்கு என்ன பண்ணணும், மாதம் ஒரு முறை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து மனம் விட்டு பேசணும். அதில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே நிறைய குறைகள் இருக்கும், கோபம் தாபமெல்லாம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பேச வைக்கணும், பஸ்ட் பண்ண வைக்கணும். அவங்க ஓப்பன் பண்ணி பஸ்ட் பண்ண உடனே மற்றவங்க அதை குறையாக எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு இன்னொருத்தர் மேலே இருக்கும், அவங்க அதை பஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை பஸ் பண்ணி பேச வச்சிட்டோம்னு சொன்னா உள்ள இருக்காது, உள்ள மனசுக்குள்ள இருக்காது, அப்பப்போ அது அழிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு தொழில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தொழிலில் சின்ன சின்ன பங்காளிப்பா அவங்களை எங்கேயாவது இன்வால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் பிஸியாக வைக்கணும். பிஸியாக வச்சு பெண்களும் பிஸியாக வைக்கணும், பிஸியாக வச்சா சரியாயிடும்.
நீங்க இது உங்க வீட்டுல எவ்ரி மந்த் நீங்க மீட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு இரண்டு முறை டூர் போயிடுவீங்க. டூர் போறோம், கம்பெனியில இருந்து கூட்டு போறோம், ஃப்ரீயா கூட்டு போறோம் எல்லாத்தையும். கம்பெனி தான் செலவு பண்ணோம், குடும்ப செலவு கம்பெனி தான் கூட்டிட்டு போறோம், கம்பெனி தான் செலவு பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. ஈவன் எங்க மேனேஜர்ஸ் கூட போறாங்க, டூர் போறாங்க, கம்பெனி அனுப்புறாங்க. நாங்க வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த குடும்ப மீட்டிங் வச்சுக்கிறோம். அதில் நிறைய காரசாரமான விவாதங்கள் நடக்கும், பட்டிமன்ற மாட்டை. அது முடிஞ்ச உடனே ரொம்ப எல்லாம் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் ஆகிடும். அப்புறம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை யாராவது ஒரு வீட்டில் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழலை நம்ம இருக்கணும். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஒன்று சேர்த்தி அடிக்கடி அவங்கள எங்கேயாவது வெளியில் அனுப்பிடணும். அந்த மாதிரி ஒரு ஒரு அக்கேஷனை கிரியேட் பண்ணிட்டா அவங்களுக்குள்ள ஒரு பைண்டிங், அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த பைண்டிங். பைண்டிங் கசின்ஸ் வந்து பேர் கூட தெரியாது சில பேருக்கு, அத்தை பையன் மாமா பையன் அது தெரியாது. அது பைண்டிங் உருவாக்கினாதான் தொழில வந்து இனி சிறப்பா செய்ய முடியும். ஓகே, இப்ப வாரிசு அரசியல் வருது, அந்த மாதிரி வாரிசு பிசினஸ் வரும்போது என்ன விஷயம்லாம் கொண்டு போகணும், புது விஷயம்லாம் எப்படி வந்து அப்ளை பண்றது, நம்ம இவங்க ரெண்டு பேருடைய பிஸ்னஸ்லேருந்து இவங்க ரெண்டு பேர் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதை வந்து நான் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட கேட்கறதை விட உங்களோட மகன் ஜெகன்கிட்டயே நான் கேட்க போகிறேன். உங்ககிட்ட ரெண்டு கேள்வி. ஒரு கேள்வி வந்து ஆஸ் யங்ஸ்டர் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும், இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த ஐடியா சொல்லும் போது இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் அவங்க பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், அதாவது இவங்க வந்து கட்டி காத்த அந்த லெகசி, அந்த பாரம்பரியம், அந்த வேல்யூஸு, அந்த கஸ்டமரோடைய நம்பிக்கை, இதை நீங்கள் கொண்டு போகணும். அது கொண்டு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் புதுசாக எதனா பண்ணணும், நீங்களும் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்துடுற, நீங்கள் அந்த ஜென்ரேஷன் கேப் தான் நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து டெஃபினட்டாக ஒரு சேலஞ்ச் தான், எஸ்பெஷலி ஒரு யங்ஸ்டராக நம்ம வந்து ஒரு ஒரு யங் ஏஜில் உள்ள வரப்போ நம்மளோட தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அனுபவப்பட்டு சீசன் ஆகி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெச்சோர் ஏஜில் இருக்காங்க. ஸோ இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன். ஏன்னா இப்போ எங்கள் பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா மூணு தலைமுறை இருக்கும், எங்கள் தாத்தா தலைமுறையும் இருக்குது, அப்பா சித்தப்பா தலைமுறை இருக்குது, அடுத்து எங்கள் தலைமுறை வந்துருச்சு. ஸோ மூணு தலைமுறைக்கும் மூணு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். இதில் என்னென்னா வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ் ஃபேமிலி பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூனோ லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், நீங்கள் நிறைய டாலரேட் பண்ணணும், அவங்களும் சரி நாங்களும் சரி, நாட் ஜஸ்ட் மீ, ஏதோ யங்ஸ்டர்ஸ் மட்டுமே எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் பெரியவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வெற்றிகரமாக நடந்துட்டு இருந்த நிர்வாகத்தை வந்து திடீர்னு நாங்கள் உட்காந்துட்டு எங்களுக்கு தெரியும் நீங்கள் தள்ளி உட்காருங்கன்னு சொல்கிறப்போ யாருக்கா இருந்தாலுமே அந்த ஒரு வி வில் ஃபீல் தட் என்னடா இது இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு ஒன்று தெரியாது நீ தள்ளி உட்காருன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு சங்கடங்கள் இருக்கும். இது வந்து ஒரு கார் ஓட்டுற மாதிரி, யூனோ இவங்க பெரியவங்க வந்து தேர் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ரோட், யூனோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த அந்த ரோட்டில் இருக்க அந்த பவுண்டரி லைன்ஸ் மாதிரி. ஏன்னா ஸோ அவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு இல்லை, டு மேக் ஷுர் வி ஆர் சேஃப் இந்த ரோட், அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராஷ் ஆனால் கூட அந்த பவுண்டரி லைன் நம்மளை பிடிச்சிக்கும், கார் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுகாமையோ இல்லை அடுத்த லைனுக்கு போகாமையோ இருக்கிறதுக்கு வந்து தே ஆர் அ ஹியூஜ் ரோல். அந்த அது அந்த ரோலை நம்ம வி ரியலைஸ் தட் ரோல் அண்ட் அது அதுக்காக தான் அவங்க இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் வேகமாக ஓட்ட முடியும் உங்களால். பட் ஏன்னா நிறைய இடத்துல வந்து அதை நம்ம அந்த வேலி வந்து நம்மளை சுற்றி இருக்குன்னு நினச்சிக்கிறோம், அது ஆக்சுவலாக ரோடை சுற்றி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது இல்லை அவங்க. என்ன ப்ராப்ளம்னா இன்னொன்று பிஃப் நம்மளுமே என்ன தப்பு பண்ணுறோம்னா உள்ளே வரோம், அவங்க வந்து ஒரு இவங்க செகண்ட் ஜென்ரேஷன், தாத்தா ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அவங்க நிறைய கஷ்டப்பட்டு அவங்க எந்த ரிசோர்ஸஸும் இல்லாமல் எந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இன்ஃபேக்ட் வி ஆர் வெரி பிளஸ்ட், எங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, உட்காந்து வேலை செய்கிறக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, வேலை செய்கிறக்கு எத்தனை பேர் இருக்காங்க, முதல்ல இருக்குது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கேப்டன் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பணத்துக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, நம்ம பிராண்டுக்கு ஒரு லோன் வாங்குறதோ யார்ட்டையோ கேட்குறதோ இல்லை நம்ம ரிசர்வ்ஸோ அவங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல ப்ரூவ் ஆகணும், அனுபவப்பட்டு ஒரு சீசன் ஆகி வரணும், இவங்க அவசரப்பட்டு ஒரு ஒரு பெரிய அகலக்கால் வச்சிடக்கூடாது நாளைக்கு, ஏன்னா இதை நம்பி எல்லாரும் இருக்காங்க, நாட் ஜஸ்ட் அவர் ஃபேமிலி, இங்கே வேலை செய்கிறவங்க 2000 பேர் ஃபேமிலி இருக்குது. ஸோ நம்ம ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல்சோ ஷுட் டேக் சம் டைம் டு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் இன்னொன்று ஒரு நம்ம வி ஆல்சோ ஷுட் ப்ரூவ் அவர் செல்ஃப் பிஃபோர் வி டெல் தம் நீ விட்டுட்டு எந்திரிச்சு போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பயப்படாதீங்க நாங்கள் கண்டிப்பாக பார்த்துப்போன்ற மாதிரி ஒரு நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கையை அவங்ககிட்ட வளர்த்துட்டீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர். என்ன ஆகுதுன்னா அந்த அந்த நம்பிக்கையை வளர்க்குற அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கிறது இல்லை எங்கள் ஜென்ரேஷனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் டைம் ஒரு வாட் எவர் டைம் வி நீட் அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் பண்ணுற அளவுக்கு நம்ம டைம் எடுத்துட்டோம்னா ஐ திங்க் இந்த இஷ்யூவே வராதுன்னு தோணுது எனக்கு. ரொம்ப நல்ல ஆன்சர் சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அச்சீவ் பண்ணாதது
இப்போ என்ன கேட்டிங்கன்னா இதில் நான் வந்து என்ன புதுசாக அச்சீவ் பண்ணுவேங்கிறதுல இந்த இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னும் எப்படி ப்ரொஃபஷனலைஸ் பண்ண முடியும், இதை எப்படி இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியும், இதே பிராண்டை இதே ஸ்ட்ரென்த்தில் எப்படி இன்னும் ஒரு அந்த ஒரு க்ரோத் கர்வை இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது பார்த்தாலே ஐ திங்க் இட் வில் பி எனஃப். நான் வந்து நான் தான் இதை கட்டினேன், நான் தான் இதை பண்ணேன்னு சொல்கிறத விட இந்த கம்பெனியை நான் இன்னும் உயிரோடு வச்சிருக்கேன்னு சொன்னாலே ஐ திங்க் இட் வில் பி எ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ். இந்த ஜெனரேஷனுக்கு நிறைய விஷயம் நீங்க பார்த்து பாராட்டி இருப்பீங்க. சோ இது வரைக்கும் நீங்க பாராட்டுற ஏதாவது விஷயம் தான் பாராட்டுங்க. இப்போ வந்து இப்போ ஜெகன் வந்து அமெரிக்கால ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தார். இப்போ எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் என் கூட இருக்கார். எனக்கு அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும், நிறைய சண்டை போட்டுக்கும். சண்டைனா எனக்கு அவருக்கு பர்சனல் சண்டை கிடையாது, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதில் தனிப்பட்ட முறையில் மனசுக்குள்ளே அந்த சண்டையை லோடு பண்ணிக்கிறதுல அதுக்கான முழுமையான மெச்சூரிட்டி ஜெகன்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம், எங்களுடைய இப்போ புதுசாக வந்துட்டுருக்கிற பெரிய பெரிய கடைகள் எல்லாம் எல்லாமே அவர் தான் இன்டீரியர் பண்ணுறாரு, டிசைன் பண்ணுறாரு. பெரிய அளவில் ஒவ்வொரு கடையும் 5 கோடி 6 கோடி நிறைய செலவு பண்ணி பெரிய அளவில் பண்ணுறார். ஜெகன் வந்து எங்கள் கடையை வந்து அடுத்த லெவலுக்கான பரிமாணம் தோற்றத்தை ஜெகம்தான் எடுத்துகிட்டு போனது. ஸோ வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ இன்னைக்கு ஈவன் டாய்லெட்ஸ் இஸ் மேக்கிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த டாய்லெட் எல்லாம் அடுத்த ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெகனை நான் பாராட்ட தவறின விஷயத்தை நான் இப்போ பாராட்டுறேன். இன்னொரு விஷயம், அடுத்த தலைமுறையில் ஜெகன் தான் எல்டர். இ காட் ராட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி to keep the family unity, take it to the next level to the business. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜெகனுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நாம் தனியாக போய் ஜெயிக்கிறத விட கூட இருக்கிறவங்கள சேர்த்திட்டு போய் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப பெரிய வெற்றி. அது அவர் நல்லா புரிஞ்சிட்டார். அதுவும் நான் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மூணாவது வந்து, அவர் வந்து குறுகிய காலத்தில் ஸ்நாக் ஃபுட்டெல்லாம் நிறைய பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. தாமோதர் ஃபுட்ஸ்ன்னு எங்கள் ஐயா பேரில் வச்சு அமெரிக்காவுக்கு பண்ணுறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நாங்கள் பண்ணாத அடுத்த தலைமுறை பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் விவேக் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நன்றி. இப்போ வந்து அப்பா ஒரு விஷயம் சொன்னார், அதாவது வந்து எங்கள் பசங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எம்ப்ளாயி தான் வரணும், அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட்டு போகணும். நீங்கள் எத்தனை வருஷமா இதில் எம்ப்ளாயாக இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்களா? ஸ்டில் யூ ஃபீல் தட் யூ சார்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2007 எம்பிஏ முடித்தோன்னே கிராண்ட் ஃபாதர் கரெக்டாக எக்ஸ்பயர் ஆனார். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் என்னோட பிரதர் மிஸ்டர் ஜெகனும் பிஸ்னஸ் ஸ்கூலில் என்டர் ஆனார். ஸோ அந்த டைம் தான் அப்பா நீயும் வரையாப்பா, யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் இருக்கும்ல, வரலாம்லன்னு கேட்டார். ஸோ அப்படி தான் நான் பிஸ்னஸ் ஸ்கூலில் என்டர் ஆனேன். என்டர் ஆனோடனே போய் நான் ஸோ அண்ட் ஸோ இது பண்ணுறேன், ஸோ அண்ட் ஸோ நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் எதுவுமே. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் அப்சர்வ் ஐ ஸ்டார்டட் அப்சர்விங் திங்ஸ், ரெஸ்டாரண்ட்ல என்ன நடக்குது என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்ல. அப்புறம் எங்க அங்கிள் இருந்தார் மிஸ்டர் வெங்கடேஷ் பாபு. அப்போ ஸோ அவரு உனக்கு என்ன பிடிச்சது ரொம்ப, நீ டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நீ ஏன் ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட் பண்ணுறியான்னு கேட்டார். கண்டிப்பாக நான் ப்ரொக்யூர்மெண்ட்டை பார்க்குறேன். ஸோ அன்னைக்குமே ப்ரொக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் 50 இயர்ஸாக இப்போ தான் ஆஃப்டர் கோவிட் தான் அவர் ரிட்டையர் ஆனார். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுட்டேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டேன். நானும் அவரும் நிறையா இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஒரு சில பீரியட்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம யாருமே வந்து இது ஒரு புக்கு கிடையாது இதை கற்றுக்கணுன்னா. நம்மளாக அவங்ககிட்ட க்ளோஸாக மூவ் பண்ணி கேட்டு தெரிஞ்சு எல்லாமே இது பண்ணால் தான் நம்ம கற்றுக்க முடியுங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். ஒவ்வொரு ஹோட்டலில் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். 10 பிரான்ச் வச்சுருப்பாங்க. பெசன்ட் நகர் பிரான்ச்சில் ஒரு மாதிரி இருக்கும், அதே அடையார் பிரான்ச்சில் வேறு மாதிரி இருக்கும், வேற ஊரில் போனால் வேறு மாதிரி இருக்கும்.
ஆனால் உங்கள் அண்ணன் போனாலும் எங்கே போனாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ட்டு ஒரே மாதிரி இது அது அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் இது நான் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நிறைய பேர் ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன நினைப்பாங்கன்னா இட் டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் ஆர் காஸ்ட் சரிங்களா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நிர்ணயிக்க பண்ணுறதே ப்ரொக்யூர்மெண்ட்டு தான் ஸோ எடுத்தோடனே அங்கே காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டில் தட் அது வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு நல்லா பொருந்தும் சரிங்களா அவங்களுக்கு குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இன்னும் ஃபுட் இண்டஸ்ட்ரி விட மோர் ஈஸி பிகாஸ் இட் இஸ் ஆல் மேன்மேடு மெட்டீரியல்ஸ் ஆர் மேன்மேட் பார்ட்ஸ் ஆர் சம்திங் ஸோ ஈஸியாக பேராமீட்டர்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணிடலாம் அவங்களோட காஸ்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அதே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து காஸ்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தோம்னா நம்மளோட சக்ஸஸ் வராத டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு த ப்ரொக்யூர்மெண்ட் குவாலிட்டி அதில் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்கக்கூடாது பண்ண மாட்டீங்க ஸோ இதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு பழைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்கிறாங்க ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் கிராண்ட் ஃபாதர் லஞ்ச் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 1:00 லஞ்சுக்கு வருவாருங்க 1:30 லஞ்ச் முடிச்சிருவார் ஒரு 1 hour குவிக் நேப் எடுப்பார் ஏன்னா காலையில் ஒரு 3:30 எந்திரிக்கிறவர் ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 1 hour படுப்பாருங்க 2:30 எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக 3:00 2:45 கார் ஏறிடுவார் ஸோ அந்த 3:00 மதியானம் போகும்போது லீவ் சமயத்தில் நீ வரையாப்பான்னு நீ கூப்பிடுவார் நம்ம வந்து ஒரு குழந்தையா அவரோட சரி போகலாம் காரில் போனோடனே நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா ஐஸ் சாப்பிட்றியான்னு அவர் வந்து அப்போ அந்த தேங்காய் பல்லும் பொட்டுக்கடலையும் வச்சு சாப்பிடுவார் நம்ம கூட என்னடா தாத்தா தேங்காய் பல் அந்த அந்த பீரியடில் அப்படி தான் நினைப்போம் பட் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஏன் தெரியுதுன்னா எங்களுக்கு எவ்ரிடே பொள்ளாச்சியிலேருந்து கோக்னட் லோடு வந்து 3:00 வருது ஸோ அந்த அந்த ஒர்க் பண்ணுற பர்சன் என்கிட்ட சொன்னார் ஐயா வந்து அப்போ டெய்லி தேங்காய் சாப்பிடுவார் இல்லைங்களா ஆஃபீஸில் டெய்லி குவாலிட்டி பேராமீட்டர் பார்க்குறக்கு வந்து ஐயா வந்து டெய்லி தேங்காய் பல்லு எனக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் எடுத்து வந்துருங்கப்பா சாயந்தரம் சாப்பிட்றக்கு ஸோ சட்னியை வந்து நிர்ணயிக்க பண்ணுறது பொட்டுக்கடலையோட குவாலிட்டி பொட்டுக்கடலை நல்லா இனிப்பாக இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கரன்சியை வாயில் போட்டால் ஒரு மண்ணு மாதிரி இருக்கிறது பொட்டுக்கடலைக்கான ருசி இருக்கணும் தேங்காய் சட்னியில் போடுறதுக்கு தேங்காய் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதே மாதிரி அந்த நீத்து போன தேங்காய் ஸோ அதோட குவாலிட்டியை வந்து அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு இடத்துலையும் குவாலிட்டி செக் எப்படி இன்டைரக்டா அதே மாதிரி அந்த காலத்திலேருந்தே எங்களோட ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களோட என்ன ஹோட்டலில் என்ன வாங்குறோமோ மளிகை பொருள் அதுதான் நாங்கள் கொடுத்தனுப்புவோம் அதே மாதிரி காய்கறி எல்லாமே நாங்கள் ஸோ அது வந்து ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் குவாலிட்டி செக் அகெயின் வீட்டில் இருக்கிற ஏதாவது சரியில்லைன்னா எங்கள் பெரியம்மா கூப்பிடுவாங்க சித்தி கூப்பிடுவாங்க இது சரியில்லை கொஞ்சம் பாருங்கள் சரியில்லை ஸோ இட் இஸ் அன் இன்டைரக்ட் வே ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இது வந்து நான் பிறந்த காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது எங்கள் கம்பெனி ஆரம்பித்த காலத்திலேருந்து அதே சிஸ்டம் தான் ஓ வெரி குட் இப்போ வந்து நீங்கள் MBAலாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுட்டு தவிர வேறு ஏதாவது வெஸ்டர்ன் ஃபுட்டு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆசை இருக்கா ஏன்னா வெஸ்டர்ன் ஃபுட்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா இல்லை நம்மளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா சார் நம்மளோட பாரம்பரியம்னு பார்க்கக்கூடாது வெஸ்டர்ன்னு பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளோட கம்பெனியோட ரூட் என்னங்கிறது பார்க்கணும் நம்ம வந்து எதில் ஸ்ட்ராங்கு அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும் நம்ம வைடாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்க வி வில் லூஸ் கண்ட்ரோல் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் நம்மளோட கம்பெனியோட இனிஷியல் ஃபவுண்டேஷன் வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் சவுத் இண்டியன் ஃபுட் ஸோ அன்னபூர்ணா தேடி வரவங்க ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு நல்ல ஒரு இட்லி சாம்பார் நல்ல ஒரு மசால் தோசை இது நீங்கள் வந்து ஒரு எங்கிட்ட வந்து ஒரு பர்கரோ பீட்சாவோ நான் என்ன தான் நல்லா கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் நான் KFCயோ பீட்சா ஆட் மாதிரி கொடுக்க முடியும் அதே பீட்சா ஆட்டோ KFCயோ வந்து நான் ஒரு இட்லி சாம்பார் கொடுக்குறேன் தோசை கொடுக்குறேன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஃபோக்கஸை லூஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்க பிஸ்னஸ் வந்து டைவெர்ட் ஆகி போயிருங்க மேபி 1 or 2 ஐட்டம்ஸ் வி கேன் ஆட் ஆன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ பேஸ்ட்ரீஸ் நிறையா சர்வ் பண்ணுறோம் எங்களோட பேக்கரி கார்னர் பேஸ்ட்ரி கார்னர்னு வி இன்ட்ரடியூஸ்ட் பேஸ்ட்ரி ஸ்நாக் வெரைட்டிஸ் மஷ்ரூம் பஃப் அந்த மாதிரி நிறையா அதில் நியூ வேரியன்ஸ் ஒலை வாண்ட் அந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறோம் நீங்கள் கோயம்புத்தூரில் 24 ரெஸ்டாரண்ட் இருக்குது 24 ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் இட்டானால் எல்லோரும் ஃப்ரான்ச்சைசி மாடல் போட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷன் இப்போது நீங்கள் வந்து அந்த அன்னபூர்ணா பிராண்டை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிற எண்ணம் இருக்கா இல்லை நான் உங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா சார் நிறைய பேர் நான் வந்ததுலேருந்து எங்கிட்டையும் கேட்டிருப்பாங்க ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்
வி ஷுட் ஹாவ் சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஃபார் இட். வெறும் நேமை மட்டும் ரெண்டர் பண்ணிட்டா நாளை காலையில் உங்களை கூப்பிட்டு ஹேமந்த் சார் அன்னபூர்ணா பேரை கொடுக்குறேன் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சுக்கோங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. வெறும் ஒரு குக்கை மட்டும் அனுப்பிச்சுனா நீங்கள் அப்பவும் ஆரம்பிக்கலாம், பட் அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஸ்டாண்டர்டு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணால் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டல்ஸ் ஆர் டூ ஹியூஜ், எனக்கு வந்து ஒரு பெரிய லாவிஷ் கிச்சன் கிடைக்காது. அதே மாதிரி சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சாலும் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற டிராஃபிக்கில் வந்து நம்ம ரீச்சபிலிட்டிங்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தியான உணவை நான் காலையிலேயே அனுப்பணும், அது எந்தளவுக்கு அது டைம் ஆக அதோட ருசி குறைஞ்சிட்டே வரும். ஸோ வந்து நம்ம இதை பேக்எண்ட் இன்ஜினியரிங் நிறையா பண்ணி ப்ராசஸ்டாக ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் அவுட்லெட்டில் வச்சு அவுட்லெட்லேருந்து நம்ம சர்வ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணால் மேபி இது கொஞ்சம் நல்லா சர்வ்ல பிளான் இருக்குது உங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில். ஏன்னா கோயம்புத்தூரில் என்ஜாய் பண்ணுற மக்கள் என்ஜாய் பண்ணுற ஃபுட்டை வந்து உலகம் முழுக்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட பிரதர் நிறைய ஃபுட் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, ஸோ அவருக்கு ஹி ஹேட் அ லாட் ஆஃப் விஷன் டுவர்ட்ஸ் இட்ஸ் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஸோ மேபி வே ஃபார்வர்ட் டெஃபினெட்லி வில் பி டேக்கிங் இட் ஃபார்வர்டு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். அதாவது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், ஹோட்டலில் ரொம்ப சாப்பிடாத, வயிறு கெட்டு போயிடும், ஹோட்டலில் நிறைய சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும், வெளியில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஹோம் ஃபுட்டு தான் நல்லதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வியாபாரம். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, மக்கள் ஹோட்டல் போனால் இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும்? ஏன்னா இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் மக்களுக்கு. இல்லை, நான் இது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. உங்ககிட்ட தமிழ்நாட்டில் இப்போ எத்தனையோ பேர் இது உலகம் பூரா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட், ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய உணவு, இட்லி தோசை இன்னும் மோசம், ஒரு பீஸா மல்டிநேஷன் விற்கிறாங்க அதுனா ரொம்ப சிறந்த உணவு, ஒரு மெக்டனால்ஸில் ஒரு பர்கர் விற்கிறாங்க அது மிகச்சிறந்த உணவு, ஒரு கேஎஃப்சியில் விற்கிறாங்க அது மிகச்சிறந்த உணவு, அது முதல்ல தவறு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய உணவு மருந்து. நம்மளுடைய காலை உணவு நீங்கள் இப்போ வின்டரில் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியான உணவு நம்ம முன்னோர்கள் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எவ்ரி 2 hours ஒரு தடவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சம்மரில் ஒரு மாதிரி லஞ்ச் இருக்கும், வின்டரில் ஒரு மாதிரி லஞ்ச். அதே மாதிரி 4 PM இருக்கக்கூடிய டிஃபன் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும், நைட்டு டின்னர் பார்த்தா வேறையாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இந்த மல்டிநேஷன் கான்செப்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய கடைகள் எல்லாம் அதெல்லாம் குறைந்தது ஒரு 6 months 1 year முன்பு உற்பத்தியான உணவு, அது ஃப்ரோசன் ஃபுட்டு. அந்த ஃப்ரோசன் ஃபுட்டு வந்து நான் மோசம்னு சொல்ல மாட்டேன். அது எங்கே ஃப்ரோசன் ஃபுட்டு விற்கணும்? உணவே கிடைக்காத ஒரு நாட்டில், உணவு தானியமே விளையாத ஒரு நாட்டில் 6 months அவங்களுக்கு பணி, 6 months தான் விவசாயம் செய்ய முடியும். அந்த மாதிரி நாட்டில் அந்த ஃப்ரோசன் தேவை. ஆனால் இந்தியாவில் அதை கொண்டு வந்து விற்கிறப்ப என்ன ஆகுது? 6 months பழசை உங்கள் கண்ணு முன்னால் இப்போ தான் செஞ்ச மாதிரி சூடு பண்ணி அது மேலே காய்கறிகள்லாம் போட்டு சீஸ் எல்லாம் போட்டு சாசை போட்டு உங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த உணவை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லதை பயன்படுத்தாது. அதே மாதிரி நீங்கள் KFC சிக்கன் எடுத்துக்கோங்க, இட்ஸ் அ ஃப்ரோசன் சிக்கன். ஆனால் உங்கள் முன்னால் அது 6 months பழைய சிக்கனாக இருக்கும், உங்கள் முன்னால் ஃப்ரெஷ்ஷாக அவங்க குக் பண்ணுறாங்க. மெக்டனால்ஸ் பர்கர் எடுத்துக்கோங்க, யாருக்குமே இங்கே கிச்சன் கிடையாது, எல்லாமே வெளியிலேருந்து ஃபேக்ட்ரியில் அவுட் சோர்ஸ் பண்ணி உங்கள் முன்னால் அசம்பிள் பண்ணி ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. அது அந்த உணவு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் வருஷம் பூரா விவசாயிக காய்கறி உற்பத்தி பண்ணுறாங்க, தானியங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, எக்ஸலண்ட் மில்லட்ஸ் நம்மகிட்டே இருக்குது, உலகத்திலே அதிகமான மில்லட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் பழைய ஆளுகள் வந்து களி சாப்பிட்ருப்பாங்க, ராகி சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஜெனட்டிக், அவங்களுக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது. இன்னைக்கு ஒரு 30 பையன் என்ன சொல்றான், எனக்கு நீ பெயினுங்கிறான், படியேற முடியலங்கிறான், பேக் பெயினுங்கிறான். அப்புறம் கேட்டால் ரூட் கெனால் பல்லுக்கு போயிடும். ரூட் கெனாலுங்கிற ஒரு வார்த்தையே 15 முந்தி கிடையாது. மனிதன் சாகும் வரை பல்லு வந்து அவனோட இன்டாக்டாக தான் இருக்கும், டிசைன்டு கடவுள் அப்படித்தான். ஆனால் 1 year அப்புறம் பல்லு விழுகுதுன்னு சொன்னால் கடவுள் எதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறான்னா அதுக்கு பொருத்தமான உணவை நீ சாப்பிட்டாதான் சரிக்குங்கிறதுக்கு ஒவ்வொன்றா கழட்டி விட்டுட்டு வர்றாரு. ஆனால் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு நான் பழையபடி எல்லாம் சாப்பிடுவேன்னு சொன்னால் வயிற்றில் ஜீரணம் பண்ணுறது கஷ்டம். அதனால ஃப்ரெஷ் உணவு உங்களுக்கு இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு ஃப்ரோசன் சாப்பிட்றீங்க? தயவு செஞ்சு ஃப்ரோசன் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நிறைய FSSI வந்திருக்கு,
சர்டிஃபைடு ரெசிடென்ட்ஸ், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ஹைஜீன் சர்டிஃபிகேஷன், அது இருக்கிற கடையில் போய் நீங்கள் சாப்பிடுங்க. தெருவோரத்தில் எத்தனையோ குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்க வீட்டில் சமைச்சு கொண்டு வந்து நடக்கிற கடையெல்லாம் இருக்கு. அது சுத்தமாக இருக்குதா, அவங்க உபயோகப்படுத்துகிற ஆயில் சுத்தமாக இருக்கா, மளிகை சாமானம் சுத்தமாக இருக்கா, அங்கே சுகாதாரம் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்க. இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கூட கிட்ஸு டீனேஜ் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பர்கரு பீட்ஸா இதுதான் பிடிக்குது, அது எப்படி மாத்துறது? இது இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியுதோ, லாஸ்ட் 2 இயர்ஸில் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு எங்கள் அன்னபூர்ணா திறந்த இடத்துல கீழே மெக்டொனால்ட்ஸு ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் கூட்டம் க்யூ நின்று சாப்பிட்றாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, மெக்டொனால்ட்ஸுக்கு பக்கத்தில் போய் யாராவது அன்னபூர்ணா திறந்து ஜெயிக்க முடியுமான்னு. நான் சொன்னேன், இப்போ தான் நான் ஜெயிப்பேன், இப்போ தான் நான் ஜெயிக்கணும், இப்போ என்னோட உணவு ஜெயிச்சாதான் நான் ஜெயிச்ச மாதிரி இல்லை, தமிழ்நாட்டுடைய உணவு ஜெயிச்ச மாதிரி. நாங்க தான் ஜெயிச்சோம், அது காலை இல்லை இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டாங்க. மெடிக்கல் டுடே இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், டெஃபினட்டா ஒரு நம்பிக்கை கண்டிப்பா மாறும். உணவே மருந்துன்றது, நம்ம உணவு இன்னைக்கு உள்ள பாருங்க, கடந்த 3 முறை உலகத்துல மிகச்சிறந்த உணவா இட்லி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, மிகச்சிறந்த உணவா நம்மளுடைய தயிர் சாதம் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இட்லியுடைய நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, உலகம் பூரா பர்மெண்டேஷன்ல தான் ஒரு ரொட்டி செய்ய முடியும், பர்மெண்டேஷன்ல தான் ஒரு கிரைசன் பண்ண முடியும், பன்னு பண்ண முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முந்தையே இயற்கையிலேயே மாவையெல்லாம் பர்மெண்டேஷன் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டீம்ல ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அதுல எல்லா கேலரிஸும் பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ அது எது கூட வேணாலும் நீங்க காம்பினேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உணவு இப்ப வெளிநாட்டுல பெரும் அளவுல வரவேற்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நேரம் போனதே தெரியல, ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்கள் மக்களுக்கும் எங்கள் ஆடியன்ஸுக்கும் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்றதுக்கு ரொம்ப நன்றி. அவதார் லைவ் டிவிக்கு ரொம்ப என்னுடைய அன்னபூர்ணா சார்பில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. STR City, Chennai's largest integrated township, just 2 kilometers from Kilpok, a history in making. Call 81486 81486.